வணக்கம், இது டெக் தமிழா செய்திகள். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து கூகுள் பிக்சல் ஃபோரோட ரெண்டர்ட் இமேஜ். இது வந்து கூகுளே வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்களாம் எதுக்கு நீங்கள் லீக்ட் இமேஜ் போடுவீங்க, நாங்களே தரோம் தான் ரெண்டர்ட் இமேஜ்னு இதை போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையான பிக்சல் ஃபோரோட ஃபோட்டோவாக இருக்குமா இல்லாட்டி நம்மளுக்கு விளையாட்டு காண்பிக்கிறாங்களேன்னு தெரியல. 2019 அதாவது இந்த ஐஃபோன் 11 ரெண்டர்டு லீக்ஸ்லாம் வந்திருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து கேமரா மாடியில் இப்படி தான் இருந்தது. ஸோ அதே மாதிரியான ஒரு கேமரா மாடியில் இந்த பிக்சல் 4லையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது உண்மையா அல்லது விளையாடுறாங்களா இதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஸ்கொயர் மாடியில் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இந்த ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது, இந்த பிக்சல் 4ல வந்து பின்பக்கம் வந்து ரெண்டு கேமரா கொண்டு வர இருக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கமாக ஒரு சிங்கிள் கேமரா வச்சு பூந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து டுவல் கேமரா வந்து பிக்சல் 4ல அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க. ஸோ இந்த கேமரா மாடியூல் அதாவது இந்த ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கிற கேமரா மாடியூல் டிசைன் எப்படி இருக்குன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ரெண்டு டிவி வச்சுருக்கீங்கன்னா இந்த மல்டி டிவி பேக்கேஜ் வந்து நீங்கள் வந்து டாடா ஸ்கை ஏர்டெல் இதிலெல்லாம் எடுத்துருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து ட்ராய் வந்து அந்த மாதிரி பேக்கேஜ் கொடுக்கக்கூடாதுன்னு அதை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ டாடா ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா ரூம் டிவி சர்வீஸ்னு ஒரு புதிய பிளானை கொண்டு வர இருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு பிளான் வந்து அவங்க வெப்சைட்லலாம் போட்டிருக்காங்க. ஆனால் இது எந்த விலைக்கு கொண்டு வர போகிறாங்க இப்போ அவங்க சொல்லலை. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ரெண்டு டிவி இருக்குன்னா ஒரே சப்ஸ்கிரைபர் ஐடியில் வந்து ஒரு டிவிக்கு வந்து ஒரு செட் ஆஃப் சேனல்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம், இன்னொரு டிவிக்கு வந்து இன்னொரு தனி வகையான சேனல் லிஸ்ட்டு நீங்கள் தயாரிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரூம் டிவி சர்வீஸ்னு ஒரு புதிய பேக்கேஜ் கொண்டு வர இருக்காங்க. விலை வந்து இப்போதைக்கு தெரியல, அப்டேட் வரும்போது நான் நம்ம டெக் தமிழ் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நம்ம சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அந்த பெல் பட்டனும் அமைக்கிருக்கணும். இதுவரைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா கூகுள் ஃபோட்டோ, கூகுள் டிரைவ் இந்த ரெண்டும் இருக்குது. இப்போ நீங்கள் கூகுள் ஃபோட்டோவில் சில ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணால் கூட அந்த ஃபோட்டோஸை நீங்கள் அங்கேருந்து பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் கூகுள் டிரைவில் சில ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் பார்க்கலாம். இந்த ஆட்டோ சிங்க் மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 10 கூகுள் வந்து நிப்பாட்ட போகிறாங்க. ஸோ கூகுள் ஃபோட்டோக்கும் கூகுள் டிரைவுக்கும் உள்ள ஆட்டோ சிங்கை வந்து அவங்க ஸ்டாப் பண்ண இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கூகுள் ஃபோட்டோவில் வந்து இனி ஜூலை 10 அப்புறம் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்கன்னா கூகுள் டிரைவ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணி அங்கே போய் பார்க்கலாமே தவிர ஆட்டோ சிங்க் ஃபீச்சர்ஸ் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ரெண்டு ஃபோட்டோஸ் இங்கேயும் வச்சுருக்கீங்க அங்கேயும் வச்சுருக்கீங்கன்னா இங்கே டெலிட் பண்ணால் அங்கே டெலிட் ஆகாது, அங்கே தான் இருக்கும். அங்கே டெலிட் பண்ணால் அங்கே மட்டும்தான் டெலிட் ஆகும், இங்கே டெலிட் ஆகாது. ஸோ இந்த ஆட்டோ சிங்க் ஃபீச்சரை வந்து அவங்க டிசேபிள் பண்ண போகிறாங்க ஜூலை 10. ஸோ ஹுவாவே வந்து பார்த்திங்கன்னா தர்ம சங்கடத்தில் இருக்காங்க. ஆகஸ்ட் 19 அப்புறம் வந்து கூகுள் சர்வீசஸ் வந்து அதில் ஒர்க் ஆகாது, கூகுள் ப்ளே சர்வீசஸ் கிடைக்காது. ஸோ பல சிக்கல்கள் இருக்குது இந்த கூகுள் சர்டிஃபைட் ஆண்ட்ராய்டினால். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஹாங்மெங்னு ஒரு ஓஎஸை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பேரை வந்து ஒரு 9 யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இப்போ வந்து ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க, ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா யூரோப் வந்து ஹுவாவேயோட ஒரு மிகப்பெரிய மார்க்கெட், அங்கே வந்து ரொம்பவே பாப்புலராக வித்துட்டுருக்கிற ஒரு ஃபோன் தான் இந்த ஹுவாவேயோட ஃபோன்கள், ஹுவாவே ஹானர் ஃபோன்கள். ஸோ இந்த புதிய ஹாங்மெங் ஓஎஸை வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அவங்க ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது அதில் இன்னொரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்ஓ ஓஎஸ், இது வந்து செயல்ஃபிஷ் ஓஎஸை தழுவி அல்லது டெவலப் பண்ண ஒரு ஓஎஸ். இது வந்து ஒரு ரஷ்யன் டீம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கூடிய வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதாவது ரஷ்யாவில் இனி அவங்க ஹுவாவே ஹானர் ஃபோன்களில் வந்து இந்த ஆர்ஆர்ஓ ஓஎஸையும் அவங்க டெஸ்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ சில ஃபோன்களை வந்து இந்த ஓஎஸில் வந்து அவங்க ரஷ்யாலையும் அவங்க விற்கலாம். ஸோ அதற்கான பல முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது இல்லைனா அது இல்லைனா இதுன்னு ஹுவாவேயை வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க என்னெல்லாமோ. ஸோ அப்டேட் இதுக்கு மேல் வரும்போது நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எல்ஜி மறந்து போன ஒரு பிராண்ட் இப்போ வந்து புதிதாக டபிள்யூ சீரீஸ்னு ஒரு புதிய சீரீஸ் கொண்டு வரப்போகிறதாக தெரியுது. அதுக்கான ஒரு லீக் இமேஜ் இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். ஸோ இதான் வந்து இந்த டபிள்யூ சீரீஸில் அவங்க கொண்டு வரக்கூடிய ஒரு ஃபோன். ஸோ ஒரு கிரேடியண்ட் கலரில் இது கொண்டு வர இருக்கிறாங்க. இதில் வந்து படத்தை பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா இருக்குது. அந்த ஒரு கேமராவில் வந்து ஒரு ரெட் கலரில் ரிங் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் பின்னாடி இருக்குது. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எல்லாம் கிடையாது. ஒரு ரூமர் படி இது வந்து பார்த்திங்கன்னா ஹீலியோ P60 இல்லைனா வந்து Snapdragon 439 இது பவர் ஆகலான்னு தெரியுது. பார்ப்போம். ஒரு 4000mAh பேட்டரியும் இதில் இருக்க போகுது. ஸோ இந்த டபிள்யூ சீரீஸ் வரட்டும், வந்த பிறகு இதற்கான மேலும் விவரங்கள் நான் சொல்கிறேன். குவால்காம் இப்போ 855 வந்து பல ஃபோன்களில் வந்துட்டுருக்கு. இப்போ அவங்க வந்து 865க்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 865 வந்து தயாரிக்க போகிறது வந்து அதாவது குவால்காம்க்காக அவங்க தயாரிக்க போகிற நிறுவனம் வந்து சாம்சங். இப்போ குவால்காம்க்கு வந்து இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ ஏற்கனவே வந்து ஒன்று சாம்சங் தயாரிப்பாங்க, இல்லாட்டி TSMC ஒரு தைவானிஸ் கம்பெனி இருக்குது, அவங்க தயாரிப்பாங்க. இந்த 845 மற்றும் 855 தயாரித்தது வந்து இந்த TSMC. 820 மற்றும் 835 ஸ்னாப்டிராகன் தயாரித்தது வந்து சாம்சங். இப்போ திரும்பவும் வந்து இந்த 865க்கான ஆர்டரை வந்து சாம்சங்க்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ சாம்சங் தான் வந்து இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க இந்த 865 சிப்செட்டை. பிப்ரவரி 2020 இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகுது. விவோ வந்து இந்த புதிய ஜெட் சீரீஸை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்க்ளூசிவாக இதை கொண்டு வர போகிறாங்க. ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் மாடல் இது. ஸோ நீங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம். இது வந்து விவோ Z1 ப்ரோன்னு பேரில் வந்து இந்தியாவில் வர இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சைனாவில் வந்து விவோ Z5X பேரில் வந்த ஃபோனை தான் இந்தியாவில் வந்து Z1 ப்ரோன்னு கொண்டு வர இருக்காங்க. 700 சீரீஸ் சிப்செட்டில் இது வர இருக்குது. சைனாவில் 710 ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு ரூமர் படி இதில் வந்து ஒரு புத்தம்புதிய 712 ப்ராசர் இதில் கொண்டு வரலான்னு தெரியுது. பார்ப்போம் எந்த ப்ராசரில் கொண்டு வராங்கன்னு. இதில் வந்து 5000 mAh பேட்டரியும் இதில் கொண்டு வராங்க, மற்றும் ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இதில் இருக்க போகுது. ஸோ விவோ Z1 ப்ரோ வெகு விரைவில் இந்தியாவில் வருது. ஸோ இன்றைய கடைசி செய்தி வந்து சாம்சங் தரப்பில். சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா சில தினங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து அவங்களோட 8K சீரீஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு அதிரடி விலையாக அதோட டாப் மாடல் வந்து 60 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து குளோபலாக ஒரு புதிய டிவியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து 292 இன்ச் ஸ்க்ரீன் சைஸ். இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனா! இப்போ நம்ம 55 இன்ச் டிவியே பெருசாக இருக்குது, இப்போ 292 இன்ச் டிவி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸோ இதோட விலை அவங்க இன்னும் சொல்லலை. அப்பா, அந்த அளவுக்கு ஷாக் நம்மளுக்கு இன்னும் கொடுக்கல. 90 இன்ச் டிவியே வந்து 60 லட்சம் இருந்தது, இப்போ 292 இன்ச் டிவி விலை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இதுவும் வந்து 8K டிவி தான் அது வேறு. ஸோ பார்ப்போம் எந்த விலைக்கு இதை கொண்டு வராங்கன்னு. ஆனால் இந்த வாலுங்கிற ஒரு 292 இன்ச் டிவியை வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து இந்த குவாண்டம் HD டெக்னாலஜி இருக்குது, 200 nits பிரைட்னஸ் மற்றும் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு இது டிவி வருது. ஸோ இது வந்து புதிய த வால் டிவி. ஸோ இதான் வந்து இன்றைய டெக் தமிழா செய்திகள் குறிப்பு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் அமைக்கிறங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.